بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் ஹஜ்ஜு பெருநாளோட சரித்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுடைய சிறப்பை நாம் எல்லாம் அறிவோம். இந்த நாட்கள் எதனால் ஏற்பட்டது என்ற வரலாற்றையும் பாடத்தையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானிலே கூறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய உதாரணம் இருக்கின்றது. நபிக்கு முதலாவதாக சொல்கின்றான், அவர்களை தொடர்ந்து நபியை பின்பற்றக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நபி இப்ராஹிம் அவர்களிடத்திலே ஒரு அழகிய உதாரணம் இருக்கின்றது என்று சொல்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா இவ்வுலகத்திலே தேர்ந்தெடுத்தான். அவர் நாளை மறுமையிலே ஒரு நல்ல அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹு சொல்கிறான். அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தன்மையை அல்லாஹு மேலும் உறுதிப்படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் என்று நினைத்து கொண்டீர்கள்? அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பாகிய நான் நபி இப்ராஹிமே கட்டுப்படு என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த வார்த்தை சொல்வார்கள், என் ரப்புல் ஆலமீனே உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் யார் தெரியுமா? இவர் சுத்தமானவர், தூய்மையானவர், அல்லாஹ்விற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவர். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல வழிகளிலே சோதித்தான், எல்லா வழிகளில் உள்ள சோதனையையும் பூர்த்தி செய்தார். அல்லாஹ் கூறினான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களுக்கு அல்லாஹ் மனித குலத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் சோதனை அவருக்கு எந்த புறத்திலிருந்து வந்தது என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இவருடைய மனைவியாகிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல ஆண்டுகள் பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நீங்கள் அழைத்து சென்று மக்காவில் யாரும் இல்லாத அந்த பூமியிலே, மரங்களும் கால்நடைகளும் மனிதர்களும் வசிக்காத அந்த ஒரு பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை ஆரம்பித்தான். அல்லாஹு கட்டளையிட்டான், ஏன் என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், ஏன் மக்காவிலே விட சொல்கிறாய்? யா அல்லாஹ், எங்கே விட சொல்கிறாய்? யா அல்லாஹ், அங்கு தண்ணீர் இல்லையே. யா அல்லாஹ், அங்கு உணவு இல்லையே. அந்த காரணங்களை எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து வருகிறார்கள், தன்னுடைய குழந்தையை, கை குழந்தையை அழைத்து வருகிறார்கள். எந்த ஒரு வார்த்தையும் மனைவியிடத்திலோ பிள்ளையிடத்திலோ பேசாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மக்காவில் அழைத்து வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயிலான கை குழந்தையையும் விட்டுவிட்டு எந்த பதிலும் கூறாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி செல்கிறார்கள். கணவரை பார்த்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை கேட்டார்கள், என் கணவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹ்வா? திரும்பி ஒரே பதில் சொன்னார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தான் என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், திரும்பிச் செல்லுங்கள் என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த சோதனையை பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் மூலமாக காட்டுகின்றான். நீங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்ற பாசம் வைத்த அந்த குழந்தையை உங்களுடைய கரத்தாலேயே அறுக்க வேண்டும். எந்த தந்தையுடைய உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளும்? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன், யா அல்லாஹ், எங்கே யா அல்லாஹ், எதற்கு யா அல்லாஹ் என்று கேள்விகள் எல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டான், குழந்தையை அறுப்பதற்காக எடுத்து செல்கின்றார்கள். குழந்தையை அறுக்கும்போது சொல்கின்றார்கள், மகனே, அல்லாஹ் உன்னை அறுப்பதாக எனக்கு கனவு காட்டினான், நான் என்ன செய்வது? தந்தை மகனிடத்திலே பேசுகிறார், என் தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள்.
அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள். அறுக்கக்கூடிய நிலைமையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை திருப்பிக் கொள்கிறார்கள். மகனே, ஏன் திருப்பிக் கொள்கிறாய்? அதற்கு சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், என் தந்தையே, என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை இரக்க குணம் உங்களுக்கு வந்துவிடும், அதனால் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் என்று சொன்னார்கள். அறுக்க தயாரானார்கள். கத்தி கழுத்தில் அருகே வந்தது. இப்ராஹீமே, அல்லாஹ் அழைக்கின்றான், கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இப்படிதான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். இதை அறுக்குமாறு கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகழை மற்ற எல்லார்களுக்கும் அல்லாஹ் விட்டான். இந்த உலகம் அழியும் வரை இவருடைய புகழ் அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோவில் ஹஜ் பெருநாள் சரித்திரத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷாஅல்லாஹ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.